ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஜூலை மாதத்தில் நிறைய யோகங்கள் மக்களுக்கு கிடைக்க போகின்றன. அற்புதமான சுபகாரியங்கள் நடைபெற போகிறது. நவ கிரகங்களின் சஞ்சாரம் சேர்க்கை பார்வையினால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம். ஆடி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் ஜூலை மாதம். சூரியன் முதல் 15 நாட்கள் மிதுன ராசியிலும் பிற்பாதி 15 நாட்கள் கடக ராசியிலும் பயணம் செய்வார். இந்த மாதத்தில் சுக்கிரன் ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார். செவ்வாய் மேஷ ராசியில் ராகுவுடன் பயணம் செய்வார். மீன ராசியில் குரு பகவானும் கும்ப ராசியில் சனி பகவானும் பயணம் செய்வார்கள். சந்திரன் மாத முற்பகுதியில் கடக ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார். புதன் ரிஷபம் மிதுனம் கடக ராசியிலும் பயணம் செய்வார். இந்த மாதம் கும்பம் தொடங்கி மிதுனம் வரை வரிசையாக 5 கிரகங்கள் ஆட்சி பெற்று பயணம் செய்கின்றன. நவ கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி சேர்க்கை. கிரகங்களின் பார்வையை பொறுத்து உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சூரியன் உங்கள் ராசியின் 7 மற்றும் 8 வீட்டில் சஞ்சரிப்பதால் நீங்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. செவ்வாய் உங்கள் ராசியின் 5 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு மனக்கவலை மற்றும் பதற்றத்தை ஏற்படுத்துவார். சுக்கிரன் உங்கள் ராசியின் 6 மற்றும் 7 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். புதன் உங்கள் ராசியின் 7 வீட்டில் சஞ்சரித்து ஜூலை 17, 2022 வரை உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். ராகு உங்கள் ராசியின் 5 வீட்டில் சஞ்சரிப்பது உங்களுக்கு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கும். இதனால் உங்கள் மகாதசை பலவீனமாக இருந்தால் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கேது உங்கள் ராசியின் 11 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் செய்வார். சனி பகவான் மற்றும் குரு வக்ரகதி அடைவதால் இந்த மாதம் நீங்கள் கலந்த பலன்களை பெறுவீர்கள். எதிர்பாராத விதமாக நீங்கள் ஜூலை 28, 2022 வரை தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். ஜூலை 29, 2022 முதல் அக்டோபர் 18, 2022 வரையிலான காலகட்டத்தில் விஷயங்கள் பெருமளவு முன்னேற்றம் ஏற்படும். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெறுங்கள். தனுசு ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். ஜூலை 2022 உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான உங்கள் பிணைப்பு இனிமையானதாகவும் இணக்கமாகவும் இருக்கும். நீங்கள் சுதந்திரமானவராகவும் திறமையானவராகவும் தகுதியானவராகவும் உணரலாம். இந்த மாதம் தனிமையில் இருப்போர்கள் தங்கள் துணையை அல்லது சிறந்த ஜோடியை காணலாம். இருப்பினும் திருமணம் செய்ய திட்டமிடுபவர்கள் தடைகளை சந்திக்க நேரிடும். குறிப்பாக காதல் திருமணத்தில் இருப்பினும் இறுதியில் வெற்றி உங்களுடையதாக இருக்கும். கூடுதலாக சில தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஜூலையில் உங்கள் மனைவி குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகளுடன் நீங்கள் சில குடும்ப பயணங்களை மேற்கொள்ளலாம். மேலும் திருமணமானவர்கள் தங்கள் துணையுடன் சில விலை மதிப்பற்ற இனிமையான அழகான மற்றும் நெருக்கமான தருணங்களை அனுபவிக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் மிகவும் ஆதரவாகவும் நம்பகமானவராகவும் புரிந்து கொள்ள கூடியவராகவும் இருக்கலாம். உங்கள் துணை உங்கள் வேலையில் அல்லது நிதி ரீதியாக உங்களுக்கு உதவலாம். இந்த மாதம் நீங்கள் வெளியிடங்களுக்கு நீண்ட தூர இடங்களுக்கும் பயணம் செய்யலாம். கூடுதலாக உங்கள் குழந்தைகளுடனான உங்கள் உறவு இனிமையானதாகவும் மகிழ்ச்சியாகவும் இணக்கமானதாகவும் இருக்கும். மேலும் அவர்கள் இந்த மாதம் உங்களை பெருமைப்படுத்துவார். தனுசு ராசி அன்பர்களின் நிதிநிலையை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களில் பெரும்பாலானோர் ஜூலை 2022 நிதி நிலையில் நல்ல நிலையில் இருக்கக்கூடும். நிதி மற்றும் வளங்கள் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கலாம். சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் அல்லது மூலங்களில் இருந்து சம்பாதிக்க தொடங்கலாம். அதே நேரத்தில் உங்கள் தொடர்புகள் மற்றும் கூட்டாளிகளால் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். கூட்டாண்மை வணிகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஏராளமான பணத்தையும் வெற்றியையும் அளிக்கும். வட்டி மற்றும் வாடகை மூலம் நீங்கள் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம். ஊக நடவடிக்கைகள் உங்கள் பத்திரங்கள் ஒப்பந்தங்கள் பங்குகள் மற்றும் முதலீடுகள் ஆகியவை உங்களுக்கு கணிசமான ஆதாயங்களை தரும். செலவுகள் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதம் உங்கள் ஒட்டுமொத்த வருமானத்தில் வளர்ச்சி இருக்கும். எனவே இந்த மாதம் அதிக செலவுக்கு பிறகும் நீங்கள் சிறிது பணத்தை சேமிக்க முடியும். தனுசு ராசி அன்பர்களின் வேலை மற்றும் உத்தியோக
உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு கடுமையான சோதனை காலமாக இருக்கும். குரு உங்கள் ராசியின் நான்காம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்க மாட்டார். ராகு மற்றும் செவ்வாய் இணைந்து அலுவலகத்தில் இருக்கும் பிற சக ஊழியர்களுடன் உங்களுக்கு இருக்கும் உறவில் பாதிப்பை ஏற்படுத்துவார். நீங்கள் அலுவலகத்தில் ஏற்படும் மாற்றங்களால் உங்களுக்கு இருக்கும் முக்கியத்துவத்தை இழப்பீர்கள். உங்கள் வேலை பளு மற்றும் பதற்றம் அதிகரிக்கும். உங்கள் முதலாளி உங்களை மிகவும் கவனமாக கண்காணிப்பார். நீங்கள் யாரை பற்றியும் கடுமையான மின்னஞ்சலை அனுப்புவதை தவிர்த்துவிட வேண்டும். அது பிற்காலத்தில் உங்களுக்கு பாதகமாக அமைந்துவிடலாம். நீங்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். July 12, 2022 வாக்கில் உங்களுக்கு சாதகமற்ற செய்திகள் வரலாம். அலுவலகத்தில் நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். நீங்கள் வளர்ச்சிக்கு இல்லாமல் உங்கள் வாழ்வாதாரத்திற்காக உங்கள் உத்தியோகத்தை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். July 29, 2022 முதல் October 18, 2022 வரையிலான காலகட்டத்தில் உங்கள் உத்தியோகத்தில் நல்ல சூழல் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். இறக்குமதி ஏற்றுமதி மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொடர்பான வணிகங்கள் July 2022 ஆதாயம் அடையக்கூடும். தனுசு ராசிக்காரர்கள் சுய தொழில் அல்லது புதிதாக தொடங்கப்பட்ட வேலையின் மூலம் புதிய செல்வத்தையும் அந்தஸ்தையும் பெறலாம். சிலர் இந்த மாதம் சமூக ஊடகங்களின் செல்வாக்கு பயண வலைப்பதிவு மற்றும் கற்பித்தல் மூலம் ஏராளமான பணம் சம்பாதிக்கலாம். தங்கம் வெள்ளி மற்றும் ரத்தின கற்கள் தொடர்பான வணிகம் நல்ல லாபத்தை கொடுக்கும். அதே சமயம் போக்குவரத்து ரியல் எஸ்டேட் மற்றும் விவசாய நிறுவனங்கள் மிதமான லாபத்தை அளிக்கும். மேலும் பருத்தி மற்றும் ஆடைகள் தொடர்பான வணிகங்களும் உங்களுக்கு நல்ல லாபத்தை அளிக்கும். கூடுதலாக உணவு ஹோட்டல் மற்றும் பயணம் தொடர்பான தொழில்கள் மூலம் கணிசமான ஆதாயங்களையும் செல்வத்தையும் பெறலாம். தனுசு ராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் இந்த July 2022 தங்கள் தொழிலில் சிறப்பாக செயல்பட முடியும். மருத்துவர்கள், பொறியாளர்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், பதிப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் தொழிலில் சிறந்து விளங்கலாம். நடிகர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், நிருபர்கள், எடிட்டர்கள், ஓவியர்கள், நடன கலைஞர்கள், பாடகர்கள் மற்றும் இயக்குநர்கள் வெற்றி மற்றும் வளர்ச்சி, புகழ் ஆகியவற்றை அனுபவிக்க முடியும். இருப்பினும் விளம்பரம், மேலாண்மை, நிர்வாகம் மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகியவற்றில் இருப்பவர்கள் முன்னேறுவதற்கும் அங்கீகாரத்தை பெறுவதற்கும் பொறுமை மற்றும் விடாமுயற்சியுடன் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் கலை மற்றும் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள் தங்கள் பணித்துறையில் பிரகாசிக்க முடியும். அதே சமயம் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு துறையும் உங்களுக்கு புகழை ஏற்படுத்தும். தனுசு ராசி அன்பர்களின் உடல் நலத்தை பற்றி பார்க்கலாம். உங்கள் உடல் நலம் மிகவும் மோசமாக பாதிக்கப்படலாம். உங்களுக்கு சளி, ஒவ்வாமை மற்றும் சுரம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். ராகு மற்றும் செவ்வாய் இணைந்து உங்கள் ராசியின் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு மனக்கவலை மற்றும் பதற்றத்தை ஏற்படுத்துவார். உங்கள் மகாதசை பலவீனமாக இருந்தால் நீங்கள் மன ரீதியாகவும் பாதிக்கப்படலாம். ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணை, குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் உடல்நலம் பாதிக்கப்படலாம். நீங்கள் மருத்துவ செலவுக்காகவே பெருமளவு பணத்தை செலவு செய்ய நேரலாம். ஹனுமான் சாலிசா மற்றும் சுதர்சன மகாமந்திரம் கேட்பதால் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனையின் தாக்கம் குறையலாம். July 29, 2022 பிறகு அடுத்த 2.5 மாதங்களுக்கு சற்று ஆறுதலான சூழல் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். எதிர்பாராத விதமாக இந்த மாதம் நிலுவையில் இருக்கும் வழக்குகளுக்கு ஏற்ற காலமாக இல்லை. நீதிமன்றம் செல்லாமலே இருப்பது உங்களுக்கு நல்ல யோசனையாக இருக்கும். மேலும் உங்கள் வழக்கறிஞர் மற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனத்தால் உங்களுக்கு கடினமான நேரம் நிலவலாம். மேலும் உங்கள் தரப்பு நியாயங்கள் நிரூபிக்க உங்களுக்கு போதிய சாட்சிகள் கிடைக்காமல் போகலாம். விவாகரத்து, ஜீவனாம்சம் அல்லது குழந்தை காவல் போன்ற வழக்குகள் இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையை மேலும் மோசமாக்கலாம். July 12, 2022 வாக்கில் உங்களுக்கு சாதகமற்ற செய்திகள் வரலாம். நீங்கள் நீதிமன்ற வழக்கை தொடர வேண்டும் என்றால் அதற்கு July 29, 2022 வரை காத்திருக்க வேண்டும். உங்கள் சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள போதிய காப்பீட்டை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெறுங்கள். தனுசு ராசி அன்பர்களை முடிந்தவரை பயணம் செய்வதை தவிர்த்து விடுங்கள். உங்கள் பயணம் உங்களுக்கு மிகவும் கடினமான சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தும். மேலும் பயணத்தின் போது அதிக தாமதங்கள், தொலை தொடர்பு சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் சரியான தங்கும் வசதி இல்லாதது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் உங்கள் பயணத்தின் நோக்கம் நிறைவேறாமலும் போகலாம். உங்கள் உடல்நலம் மிகவும் மோசமாக பாதிக்கப்படலாம். போதிய புரத சத்து நிறைந்த உணவு மற்றும் பழச்சாறுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். July 12, 2022 வாக்கில் உங்களுக்கு சாதகமற்ற செய்திகள் வரலாம். தனுசு ராசி
நண்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசி மாணவர்கள் ஜூலை 2022 கல்வி மற்றும் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படலாம். அரசு வேலைகள் அல்லது பொறியியல், மேலாண்மை, மருத்துவம் அல்லது வணிக படிப்புகளில் சேருவதற்கான சில முக்கியமான போட்டி அல்லது நுழைவு தேர்வுகளில் நீங்கள் தேர்ச்சி பெறலாம். மருத்துவம், பொறியியல் மற்றும் மேலாண்மை மாணவர்களும் சிறப்பாக செயல்பட முடியும். இருப்பினும் ஊடகம் மற்றும் மக்கள் தொடர்பு துறையில் இருப்பவர்கள் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் தங்கள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்பட முடியும். மேலும் சிலர் உதவித்தொகையையும் பெறலாம். மேலும் ஒரு சில தனுசு ராசி மாணவர்கள் விளையாட்டு விவாதம் அல்லது கலை போட்டிகளில் வெற்றி பெறுவதன் மூலம் பள்ளி அல்லது கல்லூரிக்கு நல்ல பெயரை கொண்டு வர முடியும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கான எச்சரிக்கைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். இந்த மாதம் உங்களுக்கு தோல்விகளும் ஏமாற்றங்களும் நிறைந்திருக்கும். நீங்கள் உங்கள் மனோபலத்தை அதிகரித்துக் கொண்டு உங்களுக்கு ஜூலை 28, 2022 வரை இருக்கும் சோதனை காலத்தை கடக்க முயற்சி செய்யுங்கள். வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்துவிட முயற்சி செய்யுங்கள். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெறுங்கள். பெருமாளை வணங்கி நிதி பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். விஷ்ணு சகாசர நாமம் கேட்பதால் மன நிம்மதி ஏற்படும். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் துர்க்கையம்மன் மற்றும் விஷ்ணுவை வழிபட முயற்சி செய்யுங்கள். ஆதித்ய ஹிருதய மற்றும் ஹனுமான் சாலிசா கேட்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் சீராகும். ஏகாதசி நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.